இந்த அக்யூஸ்ட் அனு இந்த இடத்துல டைகர் மாணிக்கத்துக்கு மகளா இருக்கா. அப்ப இந்த கேஸ்ல அணுவுக்கு சாதகமா டைகர் மாணிக்கம் எப்படி ஆர்கியூ பண்ண முடியும்? இது ரெண்டு வக்கீலுக்குள்ள போதிக்கிற விஷயம் இல்ல. மிஸ்டர் டைகர் மாணிக்கம், அணுவே இந்த கொலை கேஸ்ல நடந்ததெல்லாம் ஒத்துக்கிட்டதால யுவர் ஆனர் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அணுவுக்கு கொஞ்ச நாளாவே மனநல சரியில்லை. அப்படி அவளை ஆக்குனதே சாந்தமுத்தியும் ரோஜாவும் சேர்ந்துதான். ஏன் இந்த சாட்சியும் சேர்ந்துதான் டார்ச்சர் கொடுத்திருக்கா. அதனால என் பொண்ணு அனு கொஞ்ச நாளாவே மன உளைச்சல் இருந்திருக்கா. அவளுக்கு என்ன பேசுறது எப்படி நடந்துக்கிறது எதுவுமே புரியல. அவளை சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவ மனநலம் கொஞ்ச நாளாவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு பிரபல மனோதத்துவ டாக்டர் மிஸ்டர் கைலாசம் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அதை இந்த கோர்ட்ல அப்செக்ஷன் யுவர் ஆனர். காலையில இருந்து டைகர் மாணிக்கம் இங்க தான் இருந்தாரு. ஆனா மதியம் லஞ்ச் பிரேக்ல அவசர அவசரமா எங்கேயோ 1 hour வெளியே போயிட்டு வந்தாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு வந்து நீட்டு வாரன. என்ன மிஸ்டர் டைகர் மாணிக்கம், நான் கூட உங்ககிட்ட கேட்டேன்ல, அப்ப என் கிட்ட சொல்லாம இப்ப ஜட்ஜ் கிட்ட சர்டிபிகேட் எடுத்து நீட்டுறீங்க? யுவர் ஆனர், கடந்த 3 மாசமாவே அனு இந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. சரி, 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்ப எதுக்கு இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தீங்க? அர்ஜுன் சொன்ன மாதிரி காலையிலே நீங்க இதை என்கிட்ட காட்டிருக்கலாமே. சரி, குற்றம் சுமத்தப்பட்ட சாட்சிக்கு 30 நாள் சிறைக்காவலில் இருக்க உத்தரவிடுகிறேன். அதே மாதிரி அணுவுக்கும் போலீஸ் விசாரணை இருக்கிறதுனால அணுவையும் 30 நாள் சிறைக்காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். யுவர் ஆனர், அணு வேற வழி இல்லாம தான் பையா கணேஷ் கொலைகேஸ்ல ஆதாரங்களை மாத்தியிருக்கா. அது அவளா செஞ்சது இல்ல. அப்படி நம்ம கோர்ட்ல எடுத்துக்க முடியாது மிஸ்டர் மாணிக்கம். கொலையெல்லாம் யாரும் செய்யணும்னு நினைச்சு செய்யறது இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை செய்யற மாதிரி அமைஞ்சிருது. யாரோ தூண்டி விட்டு செய்யறாங்கிறதுக்காக கோர்ட் அவங்களை பனிஷ் பண்ணாம இருக்க முடியுமா சொல்லுங்க? யுவர் ஆனர், நான் 30 வருஷத்துக்கு மேல இந்த கோர்ட்ல வக்கீலா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த ஜாமீன்ல அணுவை நான் கூட்டிட்டு போறேன், அதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். அப்செக்ஷன் யுவர் ஆனர். இதத்தான் இவர் கேட்பாருன்னு தெரியும். இந்த வழக்கு இப்பதான் ஆரம்பகட்ட விசாரணையில இருக்க. இப்ப அணுவை வெளியே விட்டா சாட்சிகளை கலைக்கலாம், ஆதாரங்களை அழிக்கலாம், உடனே ஜாமீன்ல விடுற அளவுக்கு இந்த கேஸ் ஒன்னும் சாதாரண கேஸ் இல்ல. சாட்சி அணு ரெண்டு பேரையுமே போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டியது இருக்க. அப்படி விசாரிச்சாதான் பையா கணேஷ் கொலை கேஸ்ல இன்னும் வேற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்க முடியும். அதனால அணுவை ஜாமீன்ல விடுறத நான் கடுமையா எதிர்க்கிறேன்.
அனு, சாக்ஷி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாசம் சிறைக்காவலில் இருக்கட்டும். போலீஸ் விசாரணைக்கு போலீஸ் கிளைம் பண்ணலாம். சந்திரகாந்தா. எஸ் மேம். அனுவோட வாக்குமூலத்தை வாங்கி சாக்ஷிக்கு எதிரான ஆதாரங்களை கண்டுபிடிச்சு இந்த கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்க. சரியான காரணங்கள் இல்லாமலும் ஆதாரங்கள் இல்லாமலும் சாந்தமூர்த்தி ஒரு வருஷத்துக்கும் மேல ஜெயில் தண்டனைய அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. சாந்தமூர்த்தி மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கவும் படல. சாட்சிதான் அந்த கொலைய பண்ணாங்கிறதுக்கு அவங்க கூடவே இருந்த அனு சாட்சி சொல்லியிருக்காங்க. அதனால சாந்தமூர்த்திய இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன். என்ன சார் எதுக்கு இது? அவ சாருக்கு. ஐயோ என்னப்பா எனக்கு எது அப்பா? இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காட்சியை பாக்குறதுக்கு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. அர்ஜுனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ற வழியை பார்க்காம என்ன ரிலீஸ் பண்றதுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கம்மா. ஐயா, ரோஜா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உங்களை ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். வாழ்க்கையில நீ நல்ல வருவேன்னு தெரியுமா. ஒருத்தர் வாழ்க்கை நிர்ணயிக்கிறது அவங்க கல்வியோ திறமையோ செல்வாக்கோ இதுல எதுவுமே இல்லை. மனசு நல்லா இருந்தா போதும், அது நம்ம வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிடும். மாந்தர் தான் உள்ள தனையதும் உயர்வுன்னு தெய்வப்படுவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க. அர்ஜுன் மாதிரி நல்ல புண்ணியம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்க. கடவுள் அர்ஜுனன் உங்களோட குடும்பம் சேர்த்திருக்காரு. நீங்க வளர்த்த வளர்ப்பு அப்படிப்பா. பிரியாவை நான் தானம்மா வளர்த்த, அவையே இப்படியானா? மழை தண்ணி கங்கையில விழுந்தா புண்ணியமாகும், சாக்கடையில் விழுந்தா அசிங்கமா தானே ஆகும். அது வந்த இட வானமா இருக்கலாம், ஆனா போய் சேர் இடத்து பொறுத்துதாம்மா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அமையும். அர்ஜுன், அர்ஜுனோட குடும்பம், இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். நீ நல்லா இருக்கணும். நல்லா இருமா. ஐயா, நீங்க நடத்தின ஆசிரமத்தை தொடர்ந்து நடத்தணும். பல குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கிற ஒரு கோவிலா அது இருக்கணும். ரோஜாவும் அதை ஆசைப்படுறா. அதை தொடர்ந்து நடத்தணும்னு எனக்கு ஆசைப்பா. ஆனா இப்ப எங்கிட்ட எதுவுமே இல்லையே. ஐயா, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
என் அம்மா பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அது சார்பா நாம ஆசிரமத்தை நடத்தலாம். என் அம்மா பேர்ல ஆரம்பிக்க போற அறக்கட்டளைக்கு ஃபர்ஸ்ட் டொனேஷனா 10 லட்சம் நான் கொடுக்கறேன். நீ சொல்றது கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இன்னைக்கு மத்தவங்க தங்களை பத்தி நினைக்கவே அவங்களுக்கு நேரா சரியா இருக்கு. ஆனா நீ ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகளையும் பெரியவங்களை பத்தி நினைக்கிற பாத்தியா? இதே உன் வாழ்க்கையில உயர்த்தும். நீ ரோஜாவும் நல்லா இருப்பீங்க. நல்லா இருமா அப்பா. நல்லபடியா பார்த்து போயிடுவாங்க. போயிட்டு வரேன். நவீன் இவர் கொண்டு போய் டிராப் பண்ணுவோம். ஓகே சார். ஐயோ அனு, நீ யாருன்னு காட்டிட்டல்ல சாக்ஷி. நான் சொல்றத கேள, எம்எல் எந்த தப்பு? போதும் அனு, இத்தனை நாள் நான் கேம் வந்ததெல்லாம் போதும். நீயும் ஜெயிலுக்கு தானே வர? இது வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டா தானே பாத்திருக்க? இனிமையா பார்த்தது இல்ல, இனிமே பாப்ப. ஆனா ஒண்ணு, நீ ஜெயில விட்டு உயிரோட திரும்பி வர போறதில்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, இன்னும் எத்தனையோ கோர்ட் இருக்கு, எத்தனையோ அப்பீல் இருக்கு, எல்லாத்திலையும் ட்ரை பண்றேன். கோர்ட் கொடுத்த அவகாசத்துக்கு முன்னாலேயே உன்னை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். உன்னை ரொம்ப நாள் ஜெயில இருக்க விட மாட்டேன். இமீடியட்டா ஜாமீனுக்கு நான் மூவ் பண்றேன். என்ன மாப்பிள, நீங்க எவ்வளவு பெரிய லாயர், உங்க மகளை உங்களால காப்பாத்த முடியலையே. ஆமாத்த, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஜாவும் அர்ஜுனும் தான். இப்ப அவங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி தெரியும், ஆனா அந்த வெற்றி அவங்களுக்கு நிரந்தரம் இல்ல. அத போக போக தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே அர்ஜுன். ஓகே மேம். அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ மேம். ரோஜா, என்ன அப்பா அப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி என் பொண்ணையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீல்ல அங்கிள். அனுவ ஜெயிலுக்கு அனுப்புனது ரோஜா இல்ல, அவ செஞ்ச தப்பு. இவ அனுவே இல்ல, இவ பேரு பிரியா. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த அனு யாருங்கிறதா இப்ப கேள்வியே. அந்த அனு யாருன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அத நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே புரிய வைப்ப. அனு எப்படி தான் தவற ஒத்துக்கிட்டாலோ அதே மாதிரி
ரோஜா தான் என் பொண்ணுன்னு நீங்களே ஒத்துக்கிற காலம் வரும். அனு, அனு, அம்மாடி கண்ணே, அனு, ஐயோ, அனு, 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 அம்மாடி அனு, அனு. ரோஜா, மாணிக்க மங்கள் பேசுனதை பத்திலாம் நீ கவலையப்பட வேண்டாம். அவரு ரொம்பவே பாவம், தோத்து போன விரத்தில அவரு பேசிட்டாரு. அம்மா உன்ன நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க, ஆரத்தியோட ரெடியா இருப்பாங்க. சூப்பர் சார், சும்மா கிளி கிளி கிழிச்சிட்டீங்க. தேங்க்ஸ் நவீன், இந்த ஆபரேஷன்ல நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க. என்ன சார் பெரிய ஹெல்ப், ராமருக்கு ஒரு அனில் மாதிரி இந்த அர்ஜுன் சாருக்கு ஒரு நவீன் சார். அப்புறம் சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சின்ன சின்ன கேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை என்கிட்ட தள்ளி விட்டீங்கன்னா நான் அப்படியே பொலப்பு எடுத்துட்டு போயிடுவேன் சார். ஓகே நவீன், உடனே ஒரு கேஸ் தரேன், நீ எடுத்து நடத்துறியா? ஓகே சார், இமிடியட்டா முடிச்சிடலாம். நேரா ஜெயிலுக்கு போய் அனுவ மீட் பண்ண, அவளை ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்ண. அவளை ஜாமீன்ல எடுத்துட்டா நீ ஒரு பெரிய வக்கீலா பேசப்படுவ, சரியா? ஏன் சார், இந்த நடக்கிற காரியமா எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஒண்ணு சார், காலம் முழுக்க நான் உங்க அசிஸ்டண்டாவே இருக்கணும் சார். இந்த மாதிரி ஜூனியருக்கு இந்த மாதிரி சீனியர் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். நான் வந்துறேன். சரி போ ரோஜா, போலாமா? ஏன் அர்ஜுன், கோர்ட்டுக்கு போனா நீ தோத்து போயிடுவேன்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சா? அனுவ சமாதானப்படுத்த பாக்குற. என் கிளையண்ட் எல்லாருமே தைரியமாவும் நம்பிக்கையோட இருப்பாங்க. நீ என் மகமா, நான் என் முழு திறமையை பயன்படுத்தி ஆர்கியூ பண்ண போறேன். கோர்ட்ல வந்து நடக்கிறத பாரு. என்ன மாப்பிள சொல்றீங்க, என் பேத்தி அனு உயிரோட இருக்காளா? அனு, அனுமா, நான் தாண்ட கண்ணு, உன் பாட்டி அனு. அனு, அனு, அம்மாடி அனு, அனு வாமா வாமா. அப்படியே ஒரு நிமிஷம் நில்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாலே ரோஜா.